கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் முதற்கட்ட முகாமில் விட்டபவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 20,765 நியாய விலை கடைகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் இன்றைய தினம் வரை விண்ணப்பம் செய்ய பதிவு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் விடுபட்டவர்களுக்கு இன்றும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. இந்த திட்டத்திற்காக இதுவரை 79,66,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இதுவரை 79,66,000 பேர் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பித்துள்ளனர். இரண்டாம் கட்ட முகாம்கள் நாளை முதல் 16ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் இத்திட்டம் தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும் நிலையில் பணிகள் தொடர்பாக அவர் ஆலோசிப்பார் என கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் முறைகேடு தொடர்பான வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றமற்றவர் என அந்நாட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் முடிவுகளை மாற்ற முயன்றதாக முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீது 5 முக்கிய பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டது. வாஷிங்டன் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் டிரம்ப் நேரில் ஆஜராகினார். அப்போது 4 கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் டிரம்ப் குற்றமற்றவர் என தீர்ப்பளிக்கப்பட்டது. மீதமுள்ள ஒரு வழக்கின் விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநில கலவரத்தால் 14,000 பள்ளி மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டோலா சென் எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் அன்னபூர்ணா தேவி பதிலளித்தார். மணிப்பூர் வன்முறையால் பள்ளி மாணவர்கள் 14,763 பேர் இடம்பெயர்ந்ததாகவும் இவர்கள் புதிய பள்ளியில் சேர்வதற்காக சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் முகாம்களில் உள்ள பள்ளி மாணவர்களில் 93.5% பேர் வேறு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் பதிலளித்தார். ஹரியானாவில் பஜ்ரங் தள் அமைப்பினர் காவல்துறை கண்முன்னே கோவில் வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவில் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் பேரணியில் இரு தரப்பினரிடையே திடீரென ஏற்பட்ட மோதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக ஹரியானாவில் பெரும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் காவல்துறையினர் முன்பே பஜ்ரங் தள் அமைப்பினர் மேவாட்டில் உள்ள நல்ஹர் சிவன் கோவில் வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானாவில் நடந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் டுவிட்டர் பதிவில் உண்மையான பலம் என்பது அமைதி, அகிம்சை மற்றும் இணக்கமாக வாழ்வதில் உள்ளது என்பதில் நினைவில் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். வெறுப்பும் பிரிவினையும் நம்மை அழிக்க அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கலவரக்காரர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கையை எடுக்க ஹரியானா அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். அங்கு இயல்பு நிலை விரைவில் மீட்டெடுக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதை ஹரியானா அரசு உறுதி செய்யவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை வருகை தரவுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு வரவிருக்கிறார். மைசூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மசினக்குடிக்கு வர அவர் வருகை புரிகிறார். இதற்காக மசினக்குடியில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதில் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் கொண்டுவரப்பட்டு தரையிறக்கம் செய்து சோதனை நடத்தப்பட்டது. குடியரசுத் தலைவர் வருகையையொட்டி மசினக்குடி மற்றும் தெப்பக்காடு ஆகிய பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி தொகுதிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்த
1000 வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டு அமைப்பு இயந்திரங்கள் பழுது நீக்கப்பட்டு அனைத்து கட்சியினர்கள் முன்னிலையில் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டன. பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலிருந்து கண்டெய்னர் லாரியில் பாதுகாப்புடன் 1000 வாக்குப்பதிவு இயந்திர கட்டுப்பாட்டு கருவிகள் கிருஷ்ணகிரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள 1000 கட்டுப்பாட்டு கருவி மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகியிருந்த வாக்குகள் அளிக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்புத் துறையில் அறையில் பூட்டி சீல் வைக்கும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஸ்வரி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட அப்துல் கலாம் நகரில் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறை டிஎஸ்பி ராஜா உள்ளிட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கடையை அகற்ற உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என அவர்கள் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றில் வழங்கிய தீர்ப்பில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மாமன்னன் படத்தை மேற்கோளாக காட்டியுள்ளார். 2014 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தஞ்சை தொகுதியில் பாஜக வேட்பாளராக கருப்பு முருகானந்தம் போட்டியிட்டார். அப்போது அவர் வாக்கு சேகரிக்க வந்தபோது ஏற்பட்ட வன்முறைகளால் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் அதற்கு இழப்பீடு கோரியும் ஹபீப் முகமது என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த நீதிபதி மாமன்னன் படத்தில் வடிவேலு கதாபாத்திரம் சந்தித்தது போன்ற பிரச்சினையை கருப்பு முருகானந்தம் நிஜமாகவே எதிர்கொண்டதாக குறிப்பிட்டார். வாக்கு சேகரிக்க செல்லும்போது கருப்பு முருகானந்தம் சிலரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அதுபோன்று ஜனநாயக கடமையை தடுப்பவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் எதிர் குற்றச்சாட்டுகள் உள்ளன என்றும் இதனால் கீழமை நீதிமன்றம்தான் முடிவெடுக்க முடியும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். காரைக்காலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும்போது படகு கவிழ்ந்து மீனவர் உயிரிழந்தார். காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஞானப்பிரகாச மற்றும் வீரமணி ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடலில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் இவர்களின் படகு தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் வீரமணி நீச்சல் அடித்து மற்றொரு படகில் ஏறி உயிர் தப்பியுள்ளார். கடலில் மீதந்த ஞானப்பிரகாசத்தின் உடலை சக மீனவர்கள் மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளபோதும் அரசியல் கட்சிகள் அதனை மீறுவது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் நகர் முழுவதும் பேனர்களை குவித்துள்ளனர். ரங்கசாமியை திரைப்பட நடிகர்கள் போன்று சித்தரித்தும் பேனர் வைத்திருக்கிறார்கள். சட்டத்தை காக்க வேண்டிய மாநில அரசை அதனை மீறி மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையில் கடல் அட்டைகளை கடத்திய இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மன்னாரில் உள்ள பாலத்தடியில் சோதனை சாவடியில் சந்தேகப்படும்படியாக வந்த வாகனத்தை ராணுவத்தினர் மடக்கி சோதனையிட்டனர். அப்போது அனுமதியின்றி கடல் அட்டைகள் அதில் கடத்தப்படுவது தெரியவந்தது. இதனையடுத்து சுமார் 2000 மேற்பட்ட கடல் அட்டைகள் உயிருடன் மீட்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அத்துடன் கடல் அட்டைகளை கடத்திய முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்திய பொருளாதாரம் குறித்த மதிப்பீட்டை மிக வலிமையானது என்ற பிரிவிற்கு பிரபல மதிப்பீட்டு நிறுவனமான மார்க் அண்ட் ஸ்டான்லி தரம் உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் வளரும் நாடுகள் பிரிவில் சிறப்பான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடு என்ற இடத்திற்கு இந்தியா உயர்ந்துள்ளது. அந்நிய முதலீடுகள் அதிகரிப்பு, சந்தை நிலைத்தன்மை, நிறுவனங்கள் வருவாய் உள்ளிட்ட காரணிகள் அடிப்படையில் இந்தியாவின் மதிப்பீட்டை உயர்த்தியுள்ளதாக மார்க் அண்ட் ஸ்டான்லி தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சீனாவிற்கான மதிப்பீட்டை மார்க் அண்ட் ஸ்டான்லி குறைத்துள்ளது. இதன்படி வளர்ச்சி வேகத்தில் சீனாவை இந்தியா முந்தும் என்று தெரிய வருவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனா்.
இமாலய மலைத்தொடரில் விஞ்ஞானிகள் 60 கோடி ஆண்டுகள் பழமையான சமுத்திரத்தை சார்ந்த நீர்த்துளிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்திய அறிவியல் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் ஜப்பானின் நிகாட்டா பல்கலைக்கழகமும் சேர்ந்து நடத்திய இந்த ஆராய்ச்சியில் கனிமங்களுக்கு அடியில் இந்த நீர்த்துளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சி பற்றி அவர்கள் கூறுகையில், இந்த நீர்த்துளிகளை ஆராய்வதன் மூலம் நம்மால் உலகத்தின் பரிமாணம் வளர்ச்சியை அறிய இயலும் என்று அவர்கள் கூறினர். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு தேசிய தர உத்தரவாத கழகம் A+ தகுதியை வழங்கியுள்ளது. இந்தியாவில் செயல்படும் 16 திறந்தநிலை பல்கலைக்கழகங்களில் 2 இடத்தை பெற்றுள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தர மதிப்பீட்டில் 3.32 புள்ளிகளை பெற்றுள்ளது. முதல் இடத்தை குஜராத் அகமதாபாத்தின் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. இந்த மதிப்பீட்டில் கற்றல், கற்பித்தல், மதிப்பீடு, புத்தாக்கம், விரிவாக்கப் பணிகள், தலைமைத்துவம் மற்றும் மேலாண்மை ஆகியவை கருத்தில் கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. மெட்ராஸ் பார் அசோசியேஷன் நிர்வாகிகள் வழக்கறிஞர்களை சுதந்திரமாக செயல்பட விடுவதில்லை என்றும், மாநகராட்சிக்கு இடங்களை ஆக்கிரமித்து முறைகேடு செய்வதாகவும் குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரியும் 700 வழக்கறிஞர்கள் கூட்டாக இக்கடிதத்தை எழுதியுள்ளனர். மெட்ராஸ் பார் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவு வழக்கறிஞர்களுக்கு மட்டும் சாதகமாக செயல்படுவதாகவும், மற்ற வழக்கறிஞர்களை தீண்டாமையுடன் நடத்துவதாகவும் கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் சங்கத்தில் சேர்க்கை விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை உள்ளிட்ட 15 புகார்களும் இந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ளன. மத்திய சட்ட அமைச்சகம், தேசிய தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின ஆணையத்திற்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையில் மதுரந்தபுரம் முகலிவாக்கம் சாலையில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் கடந்த 6 மாதங்களாக மழைநீர் வடிகால் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே பணிகளை விரைந்து முடித்து சீரான போக்குவரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தில் ஏறிய வடமாநில இளைஞர் பொதுமக்கள் மீது கற்களை வீசியதால் சில நிமிடங்கள் பதற்றமான சூழல் நிலவியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் பின்புறம் செயல்பட்டு வரும் கருவூல அலுவலகத்தின் மேற்கூரையின் மேலே ஏறிய அசாம் பகுதியைச் சேர்ந்த விகாஷ் என்பவர் ஓடுகள், கற்கள் மற்றும் குழாய்களை கீழே நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் மீது எறிந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் விரைந்து வந்த காவல்துறை மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் அலுவலகத்திற்கு மேலே ஏறி கை கால்களை கயிற்றால் கட்டி அவரை கீழே இறக்கினர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அசாமிலிருந்து ரயில் மூலம் தவறுதலாக கோவை வந்துள்ளார் என்றும், கடந்த 4 நாட்களாக உணவு எதுவும் உட்கொள்ளாமல் இருந்ததாகவும், அதனால் செய்வதறியாது இவ்வாறு செய்ததாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஒரே வாரத்தில் 1,08,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாள்தோறும் 1,000,000,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக கோயிலில் சாமி தரிசனம் செய்த பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக 1,08,40,000 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளனர். 339 கிராம் தங்கம், 6,842 கிராம் வெள்ளி ஆகியவையும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த ஒரு நபர் உயிரிழந்த தன் நண்பருக்காக நினைவிடம் அமைத்துள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்கோட்டின் ஜேத்பூர் பகுதியைச் சேர்ந்த சந்துபாய் என்பவரின் நண்பர் ஹக்குபாய் 2000ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதனால் பெரும் சோகத்தில் மூழ்கிய சந்துபாய் தன் நண்பருக்காக நினைவிடம் அமைக்க முடிவு செய்தார். அதன்படி ஹக்குபாய் கல்லறைக்கு அருகிலேயே அவரது சிலையுடன் கூடிய நினைவிடத்தை அமைத்துள்ளார். நண்பர் மீது கொண்ட அன்பால் அவருக்காக நினைவிடம் அமைத்துள்ளது அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் தேங்காய்களை வைத்து சிவன் சிற்பத்தை செய்து இளைஞர் ஒருவர் அசத்தியுள்ளார். சியோனி மாவட்டத்தில் உள்ள கோயிலில் விக்கி காஷ்யப் என்ற இளம் கலைஞர் தேங்காய் ஓடுகள் மற்றும் நாரை வைத்து 20 மீட்டர் உயரத்திற்கு சிவன் சிலையை அமைத்துள்ளார். 10 பேருடன் சேர்ந்து அவர் அமைத்துள்ள இந்த சிற்பத்திற்கு 10,000 தேங்காய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன.
தத்ரூபமாக செய்யப்பட்டுள்ள இந்த சிற்பத்துடன் பக்தர்கள் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். சென்னையை அடுத்த பூந்தவல்லி பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு பேருந்தில் சந்தேகத்திற்கு இடமாக பயணம் செய்த 2 பேரை மடக்கி சோதனை செய்துள்ளனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பையில் 30 கிலோ கேட்டமைன் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்லியிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து அதனை நாகையில் விற்பனை செய்வதற்காக எடுத்துச் செல்ல இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வரத்து குறைவு காரணமாக தேனியில் ஏலக்காய் விலை அதிகரித்துள்ளது. போடியில் உள்ள மத்திய அரசின் ஏலக்காய் நிறுவன வாரியத்தில் 75 டன் ஏலக்காய் விற்பனை செய்யப்பட்டது. இதில் முதல்தர ஏலக்காய் கிலோ 1600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 2300 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கேரளாவில் போதிய மழை இல்லாததால் ஏலக்காய் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சுகன்யா என்பவர் தனக்கு ஆளும் கட்சி பிரமுகர்களை தெரியும் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்றதாக தெரிகிறது. இவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த மலர் என்பவர் சென்னை குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து நம்ப வைத்து மோசடி செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுகன்யாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லியில் மூதாட்டி ஒருவர் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ரோஷினி தேவி சங்வான் என்ற 68 வயதான மூதாட்டி அதில் இருந்து மீண்டு வர உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். வீட்டிலிருந்து உடற்பயிற்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் ஜிம்மிற்கு சென்று அங்குள்ள உபகரணங்களை வைத்து பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். மூதாட்டிக்கு அவரது மகனும் பயிற்சியாளருமான அஜய் சங்வான் பயிற்சி வழங்கி வருகிறார். பழுத்தூக்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு அங்கு வரும் இளைஞர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளார். தேனி மாவட்டம் மேல்மங்கலம் பகுதியில் விவசாயிகள் கொண்டுவரும் அனைத்து நெல்மணிகளையும் கொள்முதல் செய்ய மாவட்ட வாணிப கழக அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். மேல்மங்கலம் பகுதியில் இந்த ஆண்டு 2ஆம் போக நெல் சாகுபடியில் ஏக்கருக்கு 75 முதல் 80 நெல் மூட்டைகள் கிடைத்துள்ளன. ஆனால் அரசு கொள்முதல் நிலையங்களில் 60 மூட்டைகள் மட்டுமே வாங்குவதால் மீதமுள்ள நெல் மூட்டைகளை தனியாருக்கு விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியான நிலையில் விவசாயிகள் கொண்டுவரும் அனைத்து நெல்மணிகளும் தற்போது கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் திருட சென்ற வீட்டில் தாய் மகளை தாக்கிய முன்னாள் காவலர் கைது செய்யப்பட்டார். சூதாட்ட பழக்கத்துக்கு அடிமையான ராஜா என்ற முன்னாள் காவலர் செல்லிப்பட்டு பிரதான சாலையில் உள்ள ஒரு வீட்டில் திருட முற்பட்டுள்ளார். தடுக்க முயன்ற வீட்டிலிருந்த தாய் மற்றும் மகளை தாக்கிய ராஜா அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ராஜா பயன்படுத்திய இருசக்கர வாகனமும் திருடப்பட்ட வாகனம் என்பதை கண்டறிந்தனர். மேலும் வில்லையனூர் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் அரசு நாட்டிலிருந்து சென்னைக்கு விரைவு பேருந்து சேவையை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தொடக்கி வைத்தார். அரசு நாட்டிலிருந்து சென்னைக்கு நேரடி பேருந்து சேவை தொடங்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் விரைவு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அரசு நாட்டிலிருந்து மாலை 6 மணிக்கு ஒரு பேருந்தும் சென்னையிலிருந்து காலை 7 மணிக்கு ஒரு பேருந்தும் இயக்கப்பட உள்ளன. இந்நிலையில் விரைவில் அரசு நாட்டில் முன்பதிவு மையம் அமைக்கப்படும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக பிரமுகருமான சுந்தரகோபால் என்பவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இளங்குடிப்பட்டியைச் சேர்ந்த சுந்தரகோபால் என்பவர் தேக்காட்டூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராக இருந்தவர். தற்போது இவரது மனைவி முத்துலட்சுமி ஊராட்சி மன்ற